நிகரற்ற அன்புடையனாகிய நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் பெயர் போற்றி புகழ்ந்தவனாக. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற ரமலானுடைய வெள்ளிக்கிழமையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் நாம் நினைவு வைக்க வேண்டிய சில வரலாற்று சம்பவங்களை இந்த ஜும்மாவின் வாயிலாக உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே நாம் அறிந்ததை போன்று நம் அனைவருக்கும் எப்படி ரமலான் இருக்கிறதோ அதே போன்ற ரமலானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இருக்கவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. நம்மளுடைய ரமலான் என்பது அமைதியாகவும் பகல் நேரங்களில் எந்த விதமான கடினமான உழைப்புகள் இல்லாமல் நாம் அமைதியாக கழிக்கக்கூடியவர்களாக நமக்கு ரமலான் இருக்கிறது. ஆனால் வரலாறுகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இஸ்லாமினுடைய வெற்றி, நாம் இன்னைக்கு அமைதியாக ஒரு பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறதாக இருந்தீங்கனால் நமக்கு முன் சென்ற மூமின்கள் முஸ்லிம்கள் அவர்கள் மிகப்பெரிய துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாகி போராடி நமக்கு வாங்கி தந்த வெற்றியின் காரணமாக தான் நாம் இன்னைக்கு அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே நம்மளுடைய ஒவ்வொரு துவாக்களிலும் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் நம்மளை போன்று எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நான் வர தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய இபாதத்துகளை செய்தவனாக, என்னுடைய சதக்காக்களை செய்தவனாக நான் ஒரு ஓரத்திலே அமர்ந்து கொள்கிறேன் என்று அவர்கள் எண்ணியிருந்தால் இன்னைக்கு பல நாடுகளிலேயும் நோன்பு வைப்பது என்பது கிரிமினல் குற்றமாக இருக்கிறது. யாராவது நோன்பு வைத்ததாக தெரிஞ்சால் அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய நாடுகள் இடங்களெல்லாம் நம்மளுக்கு பக்கத்திலே இருக்கிறது. சைனாவுடைய பல மாநிலங்களிலேயும் நோன்பு வைக்கிறது குற்றமாக இருக்கிறது, நம்மளோட பக்கத்து நாடு தான். அப்படிப்பட்ட சிரமங்கள் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு நோன்பு வைக்க முடியுது, இரவு நின்று வணங்க முடியுது என்றால் அதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்களுடைய தியாகங்கள் தான். அதனால் ரமலானை பொறுத்த வரைக்கும் நாம் அதை நினைவு கூறாமல் இந்த ரமலானை நாம் தாண்டி செல்ல முடியாது. அதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா அன்ஃபால் என்ற 8வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான். உன்னுடைய ரப்பு, உன்னை பாதுகாக்கக்கூடிய ரப்பு உன் வீட்டை விட்டு உன்னை வெளியாக்கினான். ஒரு ஹக்குக்காக வேண்டி சரியான முறையில் ஒரு சரியான விஷயத்திற்காக அல்லாஹ் உன்னை வெளியாக்கினான். அந்த வெளியே நீ புறப்பட்டு செல்வது என்பது மூமின்களிலே ஒரு சாரார்களுக்கு வெறுப்பாக இருந்துச்சு. போக வேண்டியதில்லை, அப்படி இறங்கி செல்ல வேண்டியதில்லை என்று அவர்களே கூறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த தோழர்களே நீங்கள் போருக்காக புறப்பட்டு செல்ல வேண்டாம் என்று சொன்னபோதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று என்ன செய்தார், தன்னுடைய வீட்டை விட்டு ரமலானுடைய நாட்களில் ஹிஜ்ரி 2வது வருடம் ரமலான் 17 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் என்ற இடத்திற்கு புறப்பட்டு சென்றதை பற்றி தான் குர்ஆன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறது. மதீனாவிலிருந்து ஏறத்தாழ 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு பகுதி தான் பத்ர் என்ற ஒரு சின்ன இடம் தான். அதிகமாக மக்கள் எல்லாம் வசிக்காத ஒரு பகுதி தான் பத்ர் என்பது. அந்த பத்ர் பகுதியிலே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்ற ஒரு ரமலானிலே சென்று நடத்தி இருக்கின்ற ஒரு சின்ன போராட்டம். அதான் குர்ஆன் வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரி என்ற அந்த பெயர் சொல்லியே குறிப்பிடுகிறது. அல்லாஹ், உனக்கு நான் பத்ருடைய இடத்திலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அடுத்ததாக பாருங்க, யுஜாதிலூனக ஃபில் ஹக், அவர்கள் அந்த உண்மையான விஷயத்துக்காகவே உன்னிடத்தில் என்ன செய்யறாங்க, தர்க்கம் பண்றாங்க. மா தபையன கஅன்னமா யுசாக்கூன இலல் மௌத் வஹும் யன்ஸுரூன். அவர்கள் எதுக்கு தர்க்கம் பண்றாங்க தெரியுமா? அவர்கள் மரணத்திற்கு இழுத்து செல்லுகின்ற விஷயத்துக்காக, அப்படி இழுத்து செல்லக்கூடாது என்பதற்காக இதுதான் உண்மை என்று விளங்கிய பிறகும் உன்னிடத்தில் அவர்கள் தர்க்கம் பண்றாங்க. சொல்றதுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல ஒரு வாதா, ஒரு வாக்களிப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன வாக்களிப்பு? அல்லாஹ் இரண்டு சாரார்கள் மத்தியில் ஒரு சாரார்கள் மீது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் வாக்களிக்கிறான். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவருடைய தோழர்களும் மக்காவில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த காரணத்தினால் அவர்கள் என்ன செய்யறாங்க, மக்கா விட்டு வெளியேற்றாங்க. இது நாம் படித்த வரலாறு தான். அப்படி வெளியாக்கி விட்டு ஹிஜ்ரத் செய்து மிகப்பெரிய துன்பங்களுக்குள்ளாகி அவர்கள் இப்பதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மதீனாவில் வந்து ஒரு அளவுக்கு செட்டில் ஆகிட்டே வருது. இன்னும் நிறைய பேருக்கு வீடு கிடைக்கல, வியாபாரம் சரியாக ஒத்து வரல, வறுமை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. இருந்தாலும் மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அடுத்த ஒரு சோதனை அவர்களை நோக்கி வருது. என்ன சோதனை? அபு சுஃபியான் என்ற அந்த மோசமான ஒரு மனிதன் அந்த காலத்தில் பிறகு இஸ்லாத்தில் வந்து கொண்டார். அவருடைய தலைமையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டம் சிரியா நோக்கி பயணிக்குது. எதுக்காக? மக்காவில் உள்ள பொருள்களை எல்லாம் சிரியாவில் வித்துவிட்டு அங்கிருந்து வாங்கும் பொழுதே மதீனாவை ஆக்கிரமிக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆயுதங்களை வாங்கிட்டு வர வேண்டும். அதுக்காக நிறைய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க மக்காவில் உள்ள மக்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தில் வந்த ஆனா இன்னும் மக்காவுக்கு வந்து மதீனாவுக்கு வந்து சேராத சில நபர்கள் தகவல் கொடுக்கறாங்க, இந்த மாதிரி அவங்க புறப்பட்டு போறாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சு ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, சஹாபிகளோட ஒரு சூரா செய்து விட்டு இவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக சூராவுடைய முடிவாக வருது. அவர்கள் அதுக்காக புறப்படும் போதுதான் என்ன செய்யறது அப்படின்னா, இந்த தகவல் அபு சுஃபியானுக்கு போய் அபு சுஃபியான் கடற்கரை வழியாக தப்பித்து விட்டு அவர் என்ன செய்யறான், மக்காவுக்கு தகவல் கொடுத்து அனுப்புறான். என்ன தகவல்? முகமது அவருடைய கூட்டத்தார்களும் எங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க, ஒரு ரெண்டு ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுத்து விட்டு அந்த ஒட்டகத்தோடு அனுப்பி விட்டுறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் செய்து விட்டாங்க, நீங்க கண்டிப்பாக பழி வாங்குறதுக்காக கிளம்பி வந்துடுங்க என்ற தகவல் கொடுத்து, அந்த தகவல் தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, அபூஜஹலுடைய தலைமையில் ஒரு கூட்டம் மதீனாவை நோக்கி வருது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் இன்னும் ஒரு சோதனை வருது. ஏற்கனவே மதீனாவிலே இருக்கும் பொழுது உள்ள சோதனை இருக்கிறது, அபு சுஃபியானுடைய தலைமையில கூட்டம் வருதுங்கிற பிரச்சனை வருது. மூன்றாவதாக என்ன வருது, அபூஜஹலுடைய தலைமையில ஒரு 1000 பேர் கிளம்பி வர்றாங்க. ஏற்கனவே அபு சுஃபியானுடைய கூட்டம் என்பது ஒரு 50 பேர் கொண்ட ஒரு கூட்டம் தான், அவர்களை தடுத்து நிறுத்தது என்பது ஒரு ஈஸியான வேலைதான். இப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வஹியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. என்ன வஹி? இந்த இரண்டு கூட்டத்தார்கள் கிளம்பி வருது, ஆனா நீங்க எந்த கூட்டத்தாரோட போரிட்டாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றா, இந்த இடத்துல யஹ்துக்குமுல்லாஹு யஹ்தத் தாயிஃபத்தைன், இந்த இரண்டு சாரார்கள் போன்ற அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு வாக்களித்தான். அன்னவர்களுக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுது. என்ன சலசலப்பு அப்படின்னா,
அபூ சுஃபியானுடைய தலைமையில் உள்ளவங்களை தடுத்து நிறுத்தணுமா, அல்லது வந்து அபூ ஜஹலுடைய தலைமையில் உள்ளவங்களோட போடுமா? நிறைய பேர் என்ன முடிவெடுத்தாங்க, இப்ப நம்மளால அபூ ஜஹலோட போரிட முடியாது, நம்ம நிலைமையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஈமான் குறைகள், அவங்களோட நிலைமையினால அவங்க அப்படி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது அந்த நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவோட அடுத்த வகி என்ன பாருங்க, நீங்க நினைச்சதுன்னா ஐரலாத்தி ஷௌகா, எந்த ஆயுதங்களும் இல்லாதவர்களிடத்தில் போரிட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய முடிவு என்ன தெரியுமா, வயுரீது அல்லாஹு யஹிக்க ஹக்க பிகலிமாத். பதர் போருடைய ஒரு அடிப்படையான விஷயம் இந்த இடத்துல தான் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய முடிவு என்ன தெரியுமா, அவனுடைய வார்த்தைகள் மூலமாக ஹக்கை உண்மையை நிலைநாட்ட வேண்டும். இப்போ பதர் போராகட்டும், எல்லா விதமான போராட்டங்களாக இருக்கட்டும், இது போராட்டங்களுக்காக ஒரு போராட்டம் கிடையாது. மற்றவங்களை ஆக்கிரமித்து அவங்களுடைய பகுதியை கையெடுக்க வேண்டும் என்பதற்காக மன்னர்கள் நடத்தி இருக்கின்ற ஒரு போர் கிடையாது. மாறாக ஹக்கு உண்மையை நிலைநாட்ட வேண்டும். எது சரியாக இருக்கிறதோ, எது உண்மையான கொள்கையோ, அந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும். எது சகோதரர்கள் ஹக்கு, இந்த இடத்தில் ஹக்குன்னு என்ன, அல்லாஹ் ஒருத்தரை தவிர வேற யாருக்கும் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்தக்காரங்க யாரு, அபூ சுஃபியானாக இருக்கட்டும், அபூ ஜஹலாக இருக்கட்டும், அதே போன்று எதிரில் வரக்கூடிய அனைத்து ஆட்களும் பெரும்பாலும் சொந்தக்காரங்க தான், நெருங்கிய சொந்தம். நெருங்கிய சொந்தம் அப்படின்னா ரத்த உறவு உள்ளவர்கள் தான். இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை, ஒரு சகோதரர்கள் சொல்றாங்க அல்லாஹையும் அழைத்து பிரார்த்தனை செய்யலாம், இப்ராஹிம் அலி இஸ்லாமையும் அழைத்து பிரார்த்தனை செய்யலாம், இஸ்மாயில் அலி இஸ்லாமே அழைக்கலாம், இப்படி அவர்கள் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நல்லடியார்களுடைய பெயரெல்லாம் ஞாபகம் வைத்து அவர்களிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வை கைவிட்டவர்களாக அல்ல, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அவர்கள் சொல்றாங்க, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் இவர்களுக்கே இபாதத்து செய்றோம், அல்லாஹ்வோடு எங்களுக்கு நெருக்கத்தை தொடர்பை ஏற்படுத்தி தருவதற்காக தான் இவர்களிடத்தில் நான் இபாதத்து செய்றோம். அப்படி ஏற்படுத்துவதற்காக யாரை நினைச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான். நம்ம இன்னைக்கு நம்ம மக்கள் அழைக்கிறது யாரு, யாரு என்று தெரியாத, அவங்களோட உண்மையான வரலாறு தெரியாத, கேட்ட கதைகளை மட்டும் வச்சு எத்தனையோ இடத்துல போய் இன்னைக்கு மக்கள் பிரார்த்தனை பண்றாங்க. பூஜைகள், நேர்ச்சைகள், வணக்க வழிபாடுகள், சதக்காக்கள் எல்லாம் செய்யறது எதுக்காக, அவங்க யாருமே தெரியல. ஆனா நம்ம மோசமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அபூஜகனும் முத்துமத்தும் எல்லாம் யாரு அழைச்சாங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று முன்னாடி இருந்த இறை தூதர்கள், நல்லவர்கள், காபாவை பராமரித்தவர்கள், அவர்களை அழைச்சாங்க. இது அழைக்க கூடாது, அவர்களுக்கு இபாதத்து செய்யக்கூடாது என்பதில்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகளுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு. அல்லாஹ்வை அழைக்கணும் என்பதில் அவங்களுக்கு கருத்து வேறுபாடே கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வின் அடிமைகள் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஏன் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பா பேரு அப்துல்லா, அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் அவர்களுக்கு தெரியாதில்லை. காபாவுக்கு என்ன சொன்னாங்க, காபத்துல்லா அல்லாஹ்வுடைய காபா, பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, இப்படிதான் பேர் வச்சிருந்தாங்க. இப்ப அல்லாஹ் அவர்களுக்கு தெரியாதவர்கள் அல்ல, மாறாக அல்லாஹ்வை அழைக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய அடிமைகளையும் அழைத்து பிரார்த்தனை செய்தாங்க, அவர்களுக்காக நேர்ச்சி செய்தாங்க, அவர்கள் பேர்ல சதக்கா செய்தாங்க, அவர்களுக்காக அறுத்து பலியிட்டாங்க. இதுதான் தப்புன்னு சொன்னாங்க. கருத்து வேறுபாடு அவர்களுக்கு மத்தியில் இதே அப்புறம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை என்ன, நீ ஹக்கை நிலைநாட்ட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பெரும் கொண்ட கூட்டத்தோடு நீ போர் செய்ய வேண்டும். இந்த இடத்துல நிறுத்தி நாம் வந்து யோசிச்சு பாருங்க சகோதரர்கள், என்ன அப்படின்னா,
நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? மார்க்கத்துக்காக நாம் போராட வேண்டி இருக்கு, தியாகம் பண்ண வேண்டி இருக்கு, ஜிஹாது பண்ண வேண்டி இருக்கு. நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? சிரமம் இல்லாத ஜிஹாது, கஷ்டம் இல்லாத ஜிஹாது, பணத்தை செலவில்லாத ஜிஹாது, இதை நம்ம தேர்ந்தெடுப்போம். மார்க்கத்துக்காக ஒரு போராட்டம் பண்ணணும், ரோட்டில் இறங்கி ஒரு போராட்டம் பண்ணணும். நம்மளோட மனதில் என்ன வாகன ஏற்பாடு இருக்கா? கூட்டு போவாங்களா? அந்த வாகனத்துக்கு காசு அது ஏற்பாடு பண்ணவங்க கொடுத்துருவாங்களா? நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா நமக்கு உள்ள சாப்பாடு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. அரெஸ்ட் பண்ணவங்களே தெரிஞ்ச உடனே போராட்டத்திலிருந்து கலந்து வீட்டுக்கு வர்றவங்களா இருக்கு. ஏ நம்மளோட மனநிலையே அல்லாஹ் இந்த இடத்துல புரிய வைக்கிறான். ஏதோ சஹாபாக்கள்ல சிலர் கூட நம்ம அபூ சுஃபியானோட போராடினா போதும், ஆனா அவங்களோட முடிவு அல்ல அல்லாஹ்வோட முடிவு. அவங்களோட முடிவுக்கும் அல்லாஹ்வோட முடிவுக்கும் வித்தியாசம் என்ன? அல்லாஹ் என்ன நிலைநாட்ட பார்க்கறோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வ குத்தாபிரல் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களோட வேர் அறுக்கிறது என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். இப்ப நிராகரிப்பாளர்கள் வேர் எங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் அறுத்து விட வேண்டும். எதுக்காக? சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் நம்ம இது மனநிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைச்சீங்கனால் நிராகரிப்பாளர்களோட வேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வேர் அறுக்கிறது நம்மளோட திட்டமாக இருக்க வேண்டும். காஃபிர் என்ற வார்த்தை ஒரு முஸ்லிமன் பேர் இல்லாத அரபி பேர் இல்லாதவன் அல்ல. யாரெல்லாம் சத்தியத்தை மறுக்கிறார்களோ, மருமே மறுக்கிறது, அல்லாஹ் மறுக்கிறது, தூதர் அங்கீகரிக்காமல் இருக்கிறது, தொழுகை இல்லாதவர்களாக இருக்கிறது, தொழுகையை மறுக்கிறது, இதுக்கெல்லாம் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை தான் காஃபிர். காஃபிர்னா நம்ம நினைக்கும் தொப்பி போடாதவன் காஃபிர், தொப்பி போட்டவன் காஃபிர் இல்லை, தாடி வைக்காதவன் காஃபிர், தாடி வைத்தவன் காஃபிர் இல்லை, அப்படி இல்லை. குர்ஆன் கூறுகின்ற காஃபிர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த காஃபிர், ஒரு உண்மை இது என்று தெரிந்த பிறகும் அதை மறுக்கிறவனுக்கு பேரு தான், அது அங்கீகரிக்காதவனுக்கு பேரு தான் காஃபிர். இதை நாம் தெளிவுபடுத்தணும். காஃபிர் காஃபிர் சொல்லும் பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் நினைப்பா எங்களை தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். இதை தெளிவுபடுத்த நம்ம கடமையா இருக்கு. காஃபிர்னா எங்க கூட்டத்திலேயும் காஃபிர் இருக்கும். முஸ்லிமாக முஸ்லிம் பேரை வச்சு அரபி பேரை வச்சு நோன்பு வைக்காத எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லாஹ் சொன்னதை கேட்காத எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கு? தொழுகை பல நேரங்களில் தொழுகை இல்லாதவர்களாக, இரவு நேரங்களில் தொழுகை இல்லாதவர்களாக, வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நல்ல விஷயத்துக்கு சதக்கா செய்யாதவர்களாக இந்த இபாதத்தை எல்லாம் மறுக்கக்கூடியவங்க முஸ்லிம்கள் இருக்கு. அப்ப அல்லாஹ்வோட திட்டம் என்ன? காஃபிர்களின் வேரை அறுக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வோட திட்டம். அப்ப முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில நாம் நம்மளுடைய திட்டங்களை வகுக்கும் பொழுதும் இதை உண்டாக வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக பதர் போரை பற்றி படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது சகோதரர்களே, பதர் போரினுடைய வெற்றிக்கு காரணம், பதர் போரினுடைய வரலாறு படிக்கும் பொழுது இரண்டு துஆக்கள் மிக முக்கியமானது. இரண்டு துஆக்கள் யாரு தெரியுமா? முதல் துஆ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆ. என்ன துஆ? அல்லாஹும்மா இன் துஹ்லிக் ஹாதிஹில் உஸாபா ஃபலன் துபது ஃபில் அர்லி அபதா. அது ஒரு பெரிய துஆ. அதனுடைய ஒரு சின்ன வார்த்தை மட்டும் தான் சொன்னேன். எப்படி ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய கால் முட்டிய கீழே வைத்தவராக, தன்னுடைய தோளிலிருந்து தன்னுடைய மேல் ஆடு அந்த தட்டத்தை கீழே விழக்கூடியவராக, அந்த துணியை கீழே விழக்கூடிய அளவுக்கு நின்று கொண்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவருடைய துஆவுடைய அந்த சிரமத்தை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போதும் அல்லாஹ்வுடைய தூதரே போதும், இவ்வளவு நேரமா நீங்க துவா செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ்தான் நமக்கு வாக்களித்திருக்கிறானே, நம்ம கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என்று வாக்களித்த பிறகும் துவா செய்திருக்கிறானே. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னா சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் அதிகமான நேரம் துவா செய்தது அவருடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, அல்லாஹ் வெற்றி கிடைக்கும் என்று தெரிஞ்ச பிறகும் ரசூலுல்லாஹ் துவா செய்றாங்க. இந்த இடத்துலதான் நாம் சிந்திக்க கடன்பட்டிருக்கிற இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னது? நம்ம ஒரு விஷயம் அல்லாட்ட கேட்கிறோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான், கொடுத்ததோடு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் துவாவே இருக்காது.
அதுக்கப்புறம் தந்தை பற்றி ஞானம் இருக்காது, தந்தைக்கு நன்றி இருக்காது. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தனக்கு எதை கேட்டோமோ, எது நேரம் என்று வாக்கு அல்லாவிடத்தில் மண்டாடி இருக்கிறோமோ, அது கிடைச்ச பிறகும் அவர் துவா நிறுத்தவில்லை, துவா செய்து கொண்டே இருக்கிறார், கேட்டுட்டே இருக்கிறார், நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சகோதரர்களே, சகோதரிகளை, துவா என்பது நம்மளுடைய தேவைகள் கேட்கிறது மட்டுமல்ல, நமக்கு தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு நன்றியாக நாம் சொல்வதும் துவாவாக இருக்கிறது. நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ், நீ எனக்கு, நான் இது கேட்டது கொடுத்திருக்கிறேன், எனக்கு நல்ல குழந்தைகளை தந்திருக்கிறேன், எனக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடை தந்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் துவா தான். ஆனா நமக்கு என்ன ஆகிப்போச்சு, இன்னும் 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 நமக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதை பற்றி மட்டும்தான் நம்மளோட மைண்ட்ல இருக்கு, அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். நமக்கு தந்ததை, நமக்கு அல்லாஹ் சுபஹானத்தால வழங்கி இருக்கிறது, நாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறது, எத்தனை விஷயம் இது எனக்கு அல்லாஹ் வழங்கியதுதான். எனக்கு கேட்காமல் கொடுத்ததும் இருக்கு, கேட்ட பிறகு கொடுத்ததும் இருக்கு இல்லையா. ஒரு திருமணமான பிறகு ஒரு குழந்தையாக பிறந்தா போதும் அப்படின்னா தம்பதிகளோட மனதிலே இருக்கும், ஒன்னு கிடைச்சா போதும். ஏன்னா குழந்தையே இல்லைன்னு சொல்லும் போது சமூகத்தில் வெளியே வர்றதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். குழந்தை பிறந்தாச்சு, ரெண்டு பேரும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களுக்கு இயற்கையாக குறைபாடு இல்லை என்று நிரூபணமாக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு. குழந்தை இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஏதோ பிரச்சனையா, அவனுக்கு பிரச்சனையா, நீ வேற திருமணம் பண்ணிக்கோ, அவனுக்கு பிரச்சனையா, எனக்கு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கு, இப்படியெல்லாம் சமூகம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் மனநிலையையும் பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்திருக்கும். இப்ப குழந்தை கிடைச்ச பிறகு, இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததும், இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு வியாபாரத்தில் அருள் கிடைச்சதும், நோய் நிவாரணம் கிடைச்சதும் நம்ம மறந்துட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர் எதுக்காக கஷ்டப்பட்டாரோ அது கிடைச்ச பிறகும் தன்னுடைய ரப்பை மறக்கவில்லை என்பதுதான் பத்ருடைய நேரத்தில் உள்ள பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். இதே மாதிரி இன்னொரு துவா எங்க நடக்கு தெரியுமா, மக்காவில் நடக்குது. அது யாருடைய துவா, அபூஜஹலுடைய துவா. அபூஜஹல் காபாவில் வந்து போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி காபாவுக்கு மேல போர்த்தி இருக்கின்ற அந்த கில்லா, அந்த கிஸ்வாவை பிடித்தவராக அவன் துவா செய்யறான். என்ன துவா, அல்லாஹ் நாங்க போருக்கு புறப்படுறோம், பாருங்க அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை பண்றோம், இந்த போர்ல ஒரு சாரார் உண்மையானவர்கள் தான், நீ அந்த உண்மையாளர்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டும். இதான் துவா. ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய துவா இருக்கிறது, இன்னொரு பக்கம் அபூஜஹலுடைய துவா இருக்கிறது. ரெண்டு துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான், ரெண்டு துவாவை அங்கீகரிச்சிட்டான். காரணம்னா ஹக்கில் யார் இருக்கோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பதர் போர்ல வெற்றி கொடுத்துட்டான். அதான் அபூஜஹல் கேட்டது. யோசிச்சு பாருங்க, சிரமமான நேரத்தில் அபூஜஹல் கேட்ட மாதிரி கூட இந்த சமூகத்தில் நிறைய பேர் கேட்கறது இல்லை. நேரடியாக அல்லாஹ் அழைத்து அவனுடைய வீட்டுல வந்து அவன் துவா செய்தான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம ஓடுறது ஆத்தங்கர பள்ளிக்கு தான், நம்ம ஓடுறது நாகூர், அஜ்மீர், ஏரோடி போன்ற பகுதிகளுக்கு நாம போய் இந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும். இப்ப பாருங்க, அபூஜஹலுடைய துவாவும் நம்மளுடைய துவாவும் ஒப்பிட்டு பாருங்க. நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், சிரமமான நேரங்களில், கஷ்டமான சூழ்நிலைகளில், மகனுக்கு வந்து பிரசவம் நடக்கல, ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு, என்ன செய்வாங்க, இந்த பிரசவம் நடந்து முடிஞ்சா நான் இந்த பள்ளிக்கு இந்த பணத்தை சதக்காவை கொடுக்கிறேன். நேர்ச்சி எங்க போகுது, மனிதர்களிடத்தில், மனிதர்கள் நம்மளுடைய துவாவும் பிரார்த்தனை அங்கதான் போகுது. ஆனா குர்ஆன் கூறுகிறது, மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் அவர்கள் கடல் பயணம் செய்வாங்க, கடல்ல அந்த கப்பலில் பயணிக்கும் பொழுது அவர்கள் கப்பலில் பயணிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உள தூய்மையுடன் அவர்கள் துவா செய்வார்கள். அப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமம் வரும் பொழுது அல்லாவிடத்தில் துவா செய்தாங்க. அப்படிப்பட்ட இரண்டு சாரார்களுக்கு தான் சகோதரர்களே பத்ர் போர் நடந்தது என்பதை நாம் இந்த ரமலான் நினைவுபடுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய துவா
அந்த துவாவினுடைய அடுத்த துவா என்ன? அல்லாஹ்வுடைய அடுத்த ஒரு வாக்களிப்பு வருது சகோதரர்களே. மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்த ஒரு போராட்ட களம் பதர். முஸ்லிம்களுடைய ஆயுத பலமோ அவருடைய ஈமானோ அவங்களுடைய சக்தி எதுவுமே பதர் போர் வெற்றிக்கு காரணம் கிடையாது. பதர் வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவிதான் பதர் வெற்றிக்குண்டான அடிப்படை காரணம். இன்னைக்கு நம்மளுடைய பல போராட்டங்களும் வெற்றி ஆகாமல் இருக்கிறது காரணம் என்ன? நமக்கு உலக ரீதியான வசதிகள் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கு, ஆனால் நஸ்ருல்லா அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. நாம் எதிர்பார்ப்பது உலக வசதிகளையும் பலத்தையும் அதிகப்படுத்துவதற்கான நம்ம குறியாக இருக்கிறதை தவிர அல்லாஹ்வுடைய உதவிக்காக நம்ம வந்து காரணமாக வேண்டும், அதுக்காக நம்மளுடைய முயற்சி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இது தஸ்தரீசூன ரப்பக்கும், அவர்கள் அவருடைய ரப்பிடத்தில் இஸ்திகாசா உதவி நாடினார்கள். ஃபஸ்தஜாபலக்கும், அவர்களுக்கு அல்லாஹ் பதிலளித்தார். அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிக்கத்தி முர்திஃபீன், எப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்றா அவர்களுக்கு அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இறங்கக்கூடிய ஆயிரம் மாணவர்கள். பாருங்க, நம்மளுடைய பார்வையில 300 சஹாபிகள் மட்டும்தான் பதர் போர்ல, ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில எதிரிகள் 1000 பேர் இருக்கு, சஹாபிகள் 300 பேர் இருக்கு, 1000 மாணவர்கள் இருக்கு. இப்ப பாருங்க, 1000 மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு போர் நடக்கிறதுக்கு சகோதரர்களே என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றா, ஒருபோதும் அந்த வானவர்களே நாம் இறக்கி வைத்தது போருக்காக கிடையாது. வானவர்கள் ஒரு ஆளே போதும் எல்லாரும் அழிக்கிறதுக்கு. அப்ப எதுக்கு 1000 மாணவர்கள்? அல்லாஹ் சொல்றா, அது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவதற்காக. யாருக்கு? முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி ஏற்பட வேண்டும். நம்மளுடைய துவா அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது அவங்க உள்ளத்தில ஒரு அமைதி ஏற்படுத்துவதற்காக தான் மாணவர்களை இறக்கி வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் அதை பற்றி குறிப்பிடும் போது சொல்றான். இப்ப சகோதரர்களே, இது போன்ற வரலாறு சம்பவங்களை நாம் நினைவில் வைத்து இந்த உலகத்தில நாம் அனுபவிக்கக்கூடிய பல கஷ்டங்களோடும் சிரமங்களோடும் இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சினால், அல்லாஹ் வந்து மாணவர்களை இறக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டு கூட அல்லாஹ்வுடைய உதவி பல விதத்தில நமக்கு கிடைக்கும். பல விதத்தில அல்லாஹ் ஹந்தக் என்ற போர்ல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி கொடுத்தது வானவர்களால மட்டுமல்ல, வெறும் ஒரு மழையினாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்தது. இரண்டாவது உதவி என்ன? தூக்கத்தினால் அவர்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹ்வுடைய உதவி என்பது வெறுமையே போர்ல வானவர்கள் வருவது மட்டுமல்ல, ஒரு தூக்கம் ஒருவேளை நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியா இருக்கும், ஒரு முறை அல்லாஹ்வுடைய உதவியா இருக்கும். அது எந்த விதத்தில எந்த காலகட்டத்தில் எந்த முறையில முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அங்கீகரிச்சவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் தான் அதிகமாக அறிந்தவன். ஆனா நம்மளுடைய முயற்சி எதுக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய மக்களால் ஆகுவதற்கு, அந்த உதவி கிடைக்கக்கூடிய தகுதியுள்ளவர்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் இந்த ரமலானின் மூலமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்வாஹித் அல்கஹ்ஹார் அல் அஸீஸ் அல் ஜப்பார் ஆஃபிரி தம்பி வகாபில் தௌப். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் ரமலானுடைய இறுதியான நாட்களை நாம் நெருங்கி இருக்கிறோம். இந்த ரமலானில் இன்னொரு வெள்ளிக்கிழமை தான் நமக்கு பாக்கி இருக்கிறது. ரமலான் என்பதே ஒரு சிறந்த நாட்கள், அதிலே நமக்கு ஒரு வெள்ளிக்கிழமை கிடைக்கிறது என்பது அதைவிட சிறப்பானது.
அதிலே நமக்கு இறுதியான 10 நாட்கள் கிடைக்கிறது என்பது அதிலும் சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக ரமலானை பொறுத்த வரைக்கும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னால், அதனுடைய ஆரம்ப நாட்களை விட இறுதியான நாட்கள் சிறப்பானது. ஆனால் பொதுவாக நம்மளுடைய ஒரு பழக்கம் என்னென்னால், ஆரம்பத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பும் ஒரு சுறுசுறுப்பும் நாட்கள் போக போக நமக்கு குறைந்து கொண்டே வரும். அது ஒரு மனித இயல்பாக இருக்கிறது. ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் பள்ளிகள் நிரம்பி வடியும் பொழுது கடைசியாக ஆக குறைந்து கொண்டே இருக்கும். இப்போ இது வந்து நம்மளுடைய ஒரு அறியாமை கூட. காரணம் என்னென்னா, ரமலானை பொறுத்த வரைக்கும் அது நாட்கள் போக 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 அது சிறப்பாகி கொண்டே இருக்கும். இப்போ ஒரு மனிதன்ற அடிப்படையில் நம்ம ஒரு 100 வயசு வரைக்கும் வாழலாம் என்று நம்ம எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நாம் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் கால சூழ்நிலைக்கும் ஒரு 60 வயசு வரைக்கும் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு காலத்தில் வந்து ஒரு பள்ளியில் நம்ம போனீங்கன்னா சேர்ல உட்கார்ந்துள்ள ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, சேருடைய எண்ணிக்கை கூடிட்டே போகணும். ஏன்? நம்மளுடைய உடல் நிலை அந்த அளவுக்கு குறைந்து கொண்டே இருக்கு. கீழே உட்கார்ந்து தொழ முடியாத, நின்று தொழ முடியாத சூழ்நிலைக்கு நம்ம மாறிட்டே போகணும். அப்ப என்ன, இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இங்கே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்கள இங்கே தரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், அந்த நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்மளால் இபாத்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இபாத்து செய்ய வேண்டும். காரணம் என்னென்னா, நம்மளோட மனம் இபாதத்து செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட உடல் அதுக்கு ஒத்துக்க முடியாத, ஒத்துழைப்பு தராத ஒரு சூழ்நிலை எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படும். நம்மளோட உள்ளம் சொல்லுது நின்று தொட வேண்டும், ஆனால் உடம்பு கால் வளைய மாட்டேங்குது, வளைந்து விட்டாலும் திரும்ப நிமித்த முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் எப்போ வேணாலும் வரலாம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரர் பார்த்து, அந்த சகோதரர் கடை வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர், ஆனால் இன்னைக்கு அவர் என்ன பேசுறது நினைச்சாலும் நான் நாங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வருது. அவர்கிட்ட நான் கேட்டேன், பள்ளிக்கு வரீங்களா தொலை வரீங்களான்னு கேட்டேன். அவரை செய்கையில சொன்னாங்க, இந்த என்னுடைய இந்த வீல் சேர்ல அதை வந்து எடுத்துட்டு என்னை தூக்கிட்டு தான் போனோம், அப்போதான் நான் பள்ளிக்கு வர முடியும். அவரோட மனைவியும் சொன்னாங்க, அதனால் மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமா இருக்கும், அதே ஒரு பாதி நோயை குறைத்து விடும் சொன்னேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை என்பதை யாராவது ஒருத்தருக்கு தான் வரும், என்னைக்காவது தான் வரும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம மனம் சொல்லணும். அப்படி இல்லை, அதை எப்போனாலும் வரலாம், ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிடம் தான். நேற்று பார்த்து அவர் என்ன காணா, அவருக்கு அட்டாக் ஆயிடுச்சு, பெரிய போர் நடந்துச்சு இல்ல, ஹார்ட்ல போகக்கூடிய பைப்ல ஒரு சின்ன அடைப்பு, அதுக்குதான் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்போனாலும் வரலாம். அது ஒழுகிட்டே இருக்கும் பொழுது, எந்த விதமான தடையின்றி நீங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு திமிர் இருக்கும், இல்ல நான் கரெக்டா தான் இருக்கு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுல சின்ன ஒரு தடை ஏற்படும் பொழுதுதான் நம்ம வாயிலிருந்து சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கு எல்லாம் நிக்காம வர முடியும், அப்பதான் வரும். அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நமக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானத்தால தந்திருக்கிற ஒரு காலம்தான் இந்த ரமலான். இந்த ரமலானுடைய இறுதியான நாட்கள், அதுல சிறப்பான இன்னொரு இபாதத் இருக்கு, அதான் வந்து லைலத்துல் கத்ருடைய நாட்கள் இத்திகாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சஹாபிய பெண்களும் ஆயிஷா ரலான் போன்றவர்கள் சொல்றாங்க, கானயா தக்கிஃபு அல் அஷர் அல் அவாஹிர் மின் ரமலான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருந்தார்கள், ரமலானுடைய இறுதியான 10 நாட்களை ரசூலுல்லாஹ் இத்திகாப் இருந்தார். இதுவரைக்கும் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அவருக்கு மரணம் வர்ற காலம் வரைக்கும், அவர் அல்லாஹ் மரணிக்க செய்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாப் இருந்தார். ஸும்மா தக்கஃபா ஸவாஜுஹு மின் பாதிஹி, பிறகு அவருடைய மனைவிமார்களும் அதை தொடர்ந்து செய்து வந்தவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவருடைய மனைவிமார்கள் எல்லாருமே செய்த ஒரு இபாதத்து தான் அது, ரமலானுடைய இறுதியான 10 நாட்களை இத்திகாப் இருக்கிறது என்பது. இந்த ரமலான் 29 நாட்களை கொண்டது. அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு, 20வது நாள் அன்று நாம் இத்திகாப்பில் நுழைய வேண்டியிருக்கு. 20வது நாள் அன்று 20வது நோன்பனுடைய ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இத்திகாப் விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் அனைவரும் அந்த இத்திகாப்புக்காக நெய்யத்து வைத்தவர்களாக
அதில் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். யாரெல்லாம் இந்த ஒரு செயற்கைக்காக இருக்கிறார்களோ அவருடைய பெயர்களை நீங்க முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். என்னன்னா, எத்திக்காப் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர முடியாது. அப்ப அதுக்காக ஜமாத்தில் நமக்காக ஏற்பாடு செய்கிறோம். அப்ப யாருக்கெல்லாம் உணவு தேவைப்படும், யாருக்கெல்லாம் நம்ம வசதிகள் செய்ய வேண்டி இருக்கு என்பதை ஒரு நேரம் முன்னாடி நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ண முடியும். இப்ப நம்ம நோன்பதுல திறக்க வரும்போது 6:33 பாந்தினா 30 வரைக்கும் கீழே நிற்பாங்க. 33 இங்க இருந்து நேரம் ஓடுறது, கடைசியில யாருக்கு கஞ்சி கொடுக்கறது, யாருக்கு வடை கொடுக்கறது தெரியாம தடுமாறுறது. இதுக்கு தேவையில்லாத ஒரு காரியம், எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நேரம் அவசரப்பட்டோ வர முடியலங்கிறது வேற விஷயம், ஆனா கீழே இருந்துட்டா மேலே வராம இருக்கிற மாதிரி தயவு செய்து ஏத்தி காப்பலை செய்திடாதீங்க. முற்கூட்டியே நீங்க அந்த தகவல் கொடுத்துட்டா பெண்களும் சரி ஆண்களும் சரி அதை உங்களுக்கு வசதி செய்வதற்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம ஈத் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு கடமையான விஷயம்தான் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற கடமையான ஜகாத். ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்து ரமலான் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு பேர் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே தஹமத்துல் லில் மசாகீன், மிஸ்கீன்களுக்குள்ள ஒரு உணவாக அது இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, நோம்புடைய நேரத்துல நம்ம எல்லாம் எவ்வளவு கண்ட்ரோலாக இருந்தாலும் ஒரு சில நேரத்துல கோபம் வரும். நோம்புல செய்யக்கூடாத சில காரியங்கள் நம்ம நோம்புல செய்திருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களுக்குண்டான ஃபிதியா, ஃபிதியானா அதுக்கு பிராயச்சித்தமாக அதுக்கு பரிகாரமாக உள்ளதுதான் ஜகாத்துல் ஃபித்ர். அதே கண்டிப்பாக ஒவ்வொரு பிறந்த குழந்தைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது கடமையாக இருக்கிறது. நம்ம வந்து மக்களிடத்திலிருந்து அதை சேகரித்து அதை தேவையானவர்களுக்கு சரியான முறையில் விநியோகிச்சுட்டு இருக்கிறோம். அதனால ஒரு நபர் 100 ரூபாய் என்ற அடிப்படையில் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தீங்கன்னா 500 ரூபாய் கணக்கு பண்ணி நேரமாக கண்டிப்பாக நம்ம அது கொடுத்தாகணும். அது நேரமாகவே கொடுத்தீங்கன்னா அது மக்களுக்கு விநியோகம் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சகோதரர்கள் முயற்சி செய்து முஸ்லிம்களோட கல்விக்காக, கல்வியில வந்து பொருளாதார வசதி இல்லாததுனால கல்விக்கு சிரமப்படக்கூடிய சகோதரர்களுக்கு கல்விக்காக இந்த ரமலான்ல ஒரு கல்வி தொகையை சேகரிக்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு வெளியில் அவர்கள் நிற்பார்கள், அதற்காக அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த ரமலானை பாருங்க, ரமலானுடைய இறுதியான நாட்கள் மீண்டும் சொல்றேன், 1000 மாதங்களை விட சிறந்தது. முடிவு செய்யக்கூடிய நிர்ணயம் பண்ணக்கூடிய நாள் கதிர் லைலத்துல் கதிர் என்று அவனுக்கு தெரியுமா? முன்னாடி உள்ள மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு லைலத்துல் கதிர் எப்பவும் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அந்த மிகப்பெரிய ரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். ஆனா அது எந்த நாளிலே என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான். அது நம்மள்கிட்ட இருந்த அந்த இல்மு போயிடுச்சு. எதனால போயிடுச்சு தெரியுமா? தேவையில்லாத தர்க்கத்தினால போயிடுச்சு. அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்வதற்காக மக்கள் மத்தியில் வந்தாங்க. வரும் பொழுது அவர்கள் அந்த நாளை பற்றி, அந்த விஷயத்தை பற்றி தர்க்கம், அல்லாஹ் அதை மறக்கடிச்சிட்டான். அவருக்கு அதை காண்பிச்சு பாருங்க, இது தர்க்கத்தில் தான் முடியும். அதனால நம்மளுக்கு தேவையற்ற தர்க்கங்கள், ஒரு விவாதங்கள், அது நமக்கு இல்மை அதிகப்படுத்துவதில்லை, இல்மை நம்மளை விட்டு போறதுக்கு தான் அது காரணமாகும் என்பதை இந்த லைலத்துல் கத்ரை வைத்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம். கடைசியாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அது இறுதியான 10 நாட்கள் தான் இருக்கு, குறிப்பாக அது ஒற்றப்படை நாட்களில் தான் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க. அது சில ரமலானில் இரட்டப்படை நாட்கள்லையும் வரும், சில ரமலான் ஒரட்டப்படை நாட்கள்லையும் வரும். அது ரமலான் எத்தனை நாட்கள்ல முடிகிறது என்பதை பொறுத்து தான் அது ஒத்தப்படையில் இருக்குமா இரட்டப்படையில் இருக்குமான்னு. அப்ப அது நமக்கு நிர்ணிதமாக ஊர்ஜிதமாக இல்லை என்பதனால் நமக்கு சிறந்த வழி என்ன அப்படின்னா, கடைசியான 10 நாட்களும் நாம் இபாதத்தில் கழிப்பது என்பதுதான். ஒரு 10 நாள் உடம்பு முடியாம நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா என்ன செய்ய முடியும்? மற்றவங்க நமக்காக உதவி செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில ஆட்கள்
நோம்பில் இருந்தாலும் அவர்களுக்கு உணவுகளையும் மற்ற விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுத்தவர்கள் இருந்தாங்க. பயணத்தில் அவர்களை பார்த்து நிறுத்தினாங்க, நோம்பாளி என்ன நன்மை சம்பாதிச்சாரோ அதே நன்மையை அவர்களும் சம்பாதிச்சு விட்டார்கள். இப்ப நம்மளுக்கு ரமலான்ல ஈத்தி கடைசியான 10 நாட்கள்ல கடுமையான சிரமம், இத்திகாஃபே இருக்க முடியாது. இப்ப என்ன செய்யலாம், இத்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீ 10 நாள் இத்திகாஃப் இருந்துக்கோ, உன் குடும்பத்தினோட விஷயங்கள் தேவைகள் அது நான் பார்த்துக்கிறேன். அப்ப நமக்கு எல்லாம் இந்த நன்மை கிடைக்கலனா இன்னொரு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது நன்மை, நமக்கு எதுல நன்மை அதிகம் அப்படிங்கறத நம்ம கணக்கு போட்டு அதுக்காக நாம முயற்சி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இந்த ரமலான் நம்மளை விட்டு போகும் பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த அந்த லைலத்துல் கத்ரே சரியான முறையில பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.